ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான டேட்ஸ் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது டேட்ஸ் லட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சீட்லெட்ஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதோட ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டுங்க. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு பாதாம், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமும் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சீக்கிறேன். இந்த கசகசாவையும் நெய்யிலேயே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த டேட்ஸ் லட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்தா கூட போதும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை விட நீங்கள் வந்து வேறு எதுவும் தர வேண்டியதில்லை. இது மட்டுமே கொடுத்தாலே ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இப்போ இதில் வந்து ஃப்ளேமை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த ஹீட்லேயே வந்து நான் டேட்ஸை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூடோடு சேர்க்கும்போது இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கமாக இருக்கும். ஸோ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கையில் கீ தடவிட்டு நம்ம லட்டு பதத்துக்கு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கலாம். நான் இந்த சைஸுக்கு பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போது டேட்ஸ் லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.